என்னடா பண்ணுவ? ஏண்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பும் இல்லாம உங்க அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தினால நோகாம நேரா முதலாளி சீட்ல உக்காந்த உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜில இருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சு 10வதுல ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தாதான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பா எடுத்து பிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ரோட் ரோடா அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெத்தவங்கள வேற ரோட் ரோடா அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம்ல பாஸ் ஆறதுக்கு நைட் எல்லாம் பிளாஸ்க்ல டீ வச்சு படிச்சு காலையில அலாரம் வச்சு எந்திரிச்சு படிச்சு அதுல வாங்குற மார்க் எல்லாம் பத்தாம டிஎன்பிசி எக்ஸாம்க்கு வேற தனியா ஒரு 2 மாசம் உட்காந்து படிச்சு அதுல வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸா போய் அம்மா நகைய அடமானம் வச்சு காலேஜ்ல சீட் வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 4th இயர் வரைக்கும் வச்ச அரியர் எல்லாம் 4th இயர்ல மொத்தமா கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள நுழைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால அடிச்சு ரோடு ரோடா வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டுல தண்டமா உக்காந்து அப்பா என்ன தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில சிக்கி சிக்கி வலிச்சு வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியவா கடைசியில ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் புடிங்க நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு உன் முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில பட்டதாரி எனக்கு எவ்வளவு திமிரா இருக்கும். ஏய்